உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை கிடைப்பதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க போராட வேண்டியதாக இருந்தது. சிலரெல்லாம் அப்படி 2 நிமிஷம் சில செய்திகளுக்காக பல வாரங்கள் ஆயத்தப்படுத்துவேன். குறிப்பாக சனிக்கிழமை ஆயத்தனால் இந்த சமூகத்தில் முழுமையாக இருப்பேன். நேற்று இந்த செய்தி கிடைப்பதற்காக ரொம்ப ஆயத்தப்படுத்த வேண்டியிருந்துச்சு, கிடைக்கல. கிட்டத்தட்ட சோர்ந்து கத்தோடைய கரத்தில் படுத்துகிற ஆண்டவரே, நாளைக்கு யாரை கொண்டு பேசணுமோ பேச ஆண்டவரே, இல்லைன்னா நம்முடைய வார்த்தையை தாரும் அப்படின்னு படுத்தது. அப்போ திடீர்னு சொல்லி இந்த வேத பகுதியை கர்த்தருடைய உள்ளத்தில் பாரப்படுத்தினார். கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாக ஒரு தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். ஏசாயா 6:1, ஏசாயா chapter 6:1 வாசிங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், அதை மென்ஷன் பண்ணுற ஏசாய தீர்க்கதரிசி, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் வருது. ஏசாயா அதற்கு முன்பாகவே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார். முதல் 5 அதிகாரங்கள் அவருடைய தீர்க்க தரிசனங்களை பவர்ஃபுல் ப்ராஃபஸிஸை பார்க்குறோம். பிரியமானவர்களே, அந்த 6 அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏசாயா தன்னை நொறுக்கி, ஆண்டவரே நீங்கள் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறார். அப்போ இங்கே எல்லோரும் அதிகமாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மள அநேகர் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வாதமாக்க வேண்டும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, வரப்போகிற காரியங்களை வெறும் குறி சொல்லுதல் அல்ல, கர்த்தருடைய வருகைக்கின்ற ஜனத்தை ஆயத்தப்படுத்த இனி என்ன சம்பவிக்கும், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் டுமாரோ, வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், அதை நம்ம ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தம்முடைய பெரிய தீர்க்கதரிசியாக நிறுத்தப் போகிறார். இவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே. இப்போ ஏசாயா, மீகா இவங்கெல்லாம் சககாலத்தில் வாழ்ந்தவர். பிரியமலை எசேக்கியா ராஜா எல்லாம் சககாலத்தில் வாழ்ந்தவங்க. இவன் உசியா ராஜாவுடைய காலம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அப்படின்னு குறிப்பிடுறார். என்ன நடந்துச்சு, ஏன் இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷம் குறிக்கப்படுகிறது? அவருடைய மரணத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா மன்னிக்க 2 நாளாகவும் 26:16 2 Chronicles chapter 26:16. இந்த உசியா ராஜா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ராஜா. இந்த உசியா ராஜாவுடைய காலத்தில் தான் நிறைய ரிஃபர்மேஷன், பிரியமானவர்களே, அந்த தேசத்தில் நடந்தது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மேன், யூதாவுடைய ராஜாக்களில் ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மேன். இந்த உசியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் பலப்பட்ட போது, ஹி பிகேம் வெரி ஸ்ட்ராங். நம்ம ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது.
அப்படின்னு அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், தனக்கு கேடு உண்டாகும் மட்டும். பலப்பட்ட போது எல்லாருக்கும் நன்மை, பெரிய பெரிய தேசத்திலெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்துட்டான், தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவனுடைய மனம் மேட்டிமையாகி, இந்த உசியா ராஜாவுடைய மனம் மேட்டிமையாகி, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். பிரியமானவர்களே, அந்த யூத வம்சத்துக்கு, இஸ்ரேல் வம்சத்துக்கு தேவன் பண்ணியிருந்த உடன்படிக்கை எல்லாரையும் தமக்கு ஊழியக்காரர்களாக தான் தெரிந்து கொண்டார். ஆனால் ஓரேபில் இந்த லேவி இனம் என்ன வந்தாலும் சரி நாங்கள் கர்த்தர் பக்கம்தான் நிற்போம் அப்படின்னு மோசையோடு நின்றார். பிரியமானவர்களே, விக்கிரகங்களுக்கு பலியிட்ட தன்னுடைய உறவுகளை கூட இன்றைக்கு அவங்க வெட்டுவதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க கர்த்தர் பக்கம் நின்றார். அப்போ எல்லாரையும் தமக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைத்தாலும் அன்றைக்கு தன்னுடைய பக்கம் நின்ற அந்த லேவி இனத்தை தம்முடைய ஊழியக்காரர்களாக கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எனக்கு ஊழியம் செய்ய, என் பட்சத்தில் நின்னீங்க, நீங்களும் என் பிள்ளைகளும் எனக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு அங்கே தான் ஓரேபில் தான் இந்த லேவி இனத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இப்போ இந்த ராஜா பலப்பட்ட போது, ஏன் அவங்க தான் தூபம் கட்டணுமா, நான் தூபம் கட்டக்கூடாதா, நான் ராஜா, எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா, இவையா இருந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவன் தூபம் காட்டும்படியாக கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். 17 ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். இது உமக்கு சரியில்லை, உமக்கு இது சரியில்லை, நீ பெரிய ராஜா, ஆனால் இந்த வேலை எங்கிட்ட விட்டுரும், இதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ராஜ்யத்தை பாரு அப்படின்னு அவரை தவறு செய்யாதபடி தடுக்கிறார். அவர் தவறு செய்யாதபடி அவரை தடுக்கிறார். 19 அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. இப்படி அங்கே பேசிக்கிறான், உள்ளே போவேங்கிறான், போகக்கூடாதுங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. எல்லாரும் பார்க்குறாங்க, தீட்டு நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிட்டு. 20 பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கேயிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். சொல்லும்போது கேட்கல, அடி விழுந்தவன் அவனும் கேட்டான், அவரும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். தன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அப்பா இருக்க மட்டும் அவன் ராஜாவாகலை, ஆனால் அவன் வந்து கிங்டமுக்கு ஒரு இன்சார்ஜாக, ஒரு தளபதியாக இருந்தால் அங்கே உள்ள காரியங்களை பார்த்துக்கிட்டான். இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில், இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்குது. பிரியமானவர்களே, நமக்குள்ளேயும் இந்த உசியா ராஜா உண்டு. நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லை நான் இங்கே போவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், இது இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தம்மா. இந்த கடைசி காலத்தில் அநேகர் துணிந்து, அதே நான் பைபிள் வசனம் தானே சொல்லணும்,
நான் பிரசங்கம் தானே பண்ணணும். ஒரு சாட்சியை கூட கேட்டேன், தொழிந்து சொல்கிறேன். ஏதோ பைபிள்லேருந்து ரெண்டு கதையை எடுத்து சொன்னோன்னா, பைபிள்லேருந்து ரெண்டு கதையை எடுத்து ஜனங்களுக்கு சொன்னோன்னா நிறைய காணிக்க வருது, நிறைய சம்பாதிக்கலாம். பிரியமானவர்கள் என்ன தான், பைபிள்லேருந்து கதையை எடுத்து சொன்னால் நிறைய காணிக்க வரும், நல்லா சம்பாதிக்கலாம். குஷ்டரோகம் முடிச்சிடும். கர்த்தருடைய அழைப்பு இருக்கா? கர்த்தருனை கூப்பிட்டுருக்காரா? நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கா, முதல் 5 அதிகாரங்களில் சியோனை பற்றி சொல்லியிருக்கார். ஏசாய தீர்க்கதரிசி, முதலாவது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற உசியா சாக வேண்டும். தட் ப்ரைட் அண்ட் அரோகன்ஸ் சாக வேண்டும். ஏன் நான் மாத்திரம் முடியாதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்கும். தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும், தேவ அழைப்புக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் முதலாவது சாக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எனக்கு தெரிந்து கூட சிலர் ஊழியம் ஊழியம் ஊழியன்னு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை ஒழுங்கற்றிருக்கிறது. பிரியமானவர்கள், நான் அநேக இடத்துல சொன்ன ஒரு சக்தி, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எழுதுகிறார், உலக பிரகாரமான ஒரு வேலையில், உலக பிரகாரமான ஒரு வேலையில் உண்மையாக இருக்க முடியாதவன் இந்த பரம ஊழியத்தில் காட்ஸ் ஒர்க்கில் உண்மையாக இருக்கவே முடியாது. எது பெரிது, எது கடினமானது, எது சேலஞ்ச், நான் உலக பிரகாரமாக டீச்சராக இருந்திருக்கிறேன். பிரியமான கணித படம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய மாணவர்கள் என்னை நினைவூறுகிறார்கள். 2 என்னிடத்தில் 50 முன்பாக படித்த மாணவர்கள் மாணவியர் இன்றைக்கும் என்னோடு கூட தொடர்பில் இருந்து நாங்கள் அந்த நிலைக்கு வந்ததுக்கு நீங்கள் காரணம் என்று கூட சொல்லுகிறார்கள். பெருமைக்காக சொல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வேலையும் எனக்கு தெரியும், இந்த வேலையும் எனக்கு தெரியும், இந்த வேலையில் உள்ள சேலஞ்ச் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு காசும் நான் சம்பாதிச்சேன், இந்த ஒவ்வொரு காசும் காணிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலேயும் கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக அழைத்த அநேகர் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பணியில் இருந்தவங்க. எலிசா வயக்காட்டில் 12 ஏரை உழுதுட்டு வரான். பொதுவாக 12 கடைசி ஏர் உழுறவங்க. நான் வயக்காட்டில் ஏர் பிடிச்சிருக்கிறேன், உழுததில் பிடிச்சி பார்த்துருக்கேன். சேரும் சகதியமாக இருக்கும், அதில் நடந்தோன்னா கிட்டத்தட்ட முட்டிக்கு மேலே உள்ளே போகும், தொட வரைக்கும் அந்த சகதி போடும், உடம்பெல்லாம் சகதியாகும், சளக்கு சளக்கு சளக்கும். முதல் ஏர் பிடிச்சி போகிறது ரொம்ப கஷ்டம், அவன் தான் கோடு போடணும். 2 3 ஏர் கடைசி ஏர் பிடிச்சிருக்கிறவன் கூடியதும் அந்த நிலத்தினுடைய உரிமையாளனாக இருப்பான், மற்றவங்களெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு போகிறான். அதே லைனில் அவன் ஏர் பிடிச்சிட்டு போகணும். மற்றவங்களாம் ஏர் பிடிச்சி பிடிச்சி அந்த இடம் ரொம்ப சகதியாயிருக்கும், கடைசியில் உள்ளவனுக்கு இடுப்பு வரைக்கும் கூட உள்ள போயிடும், சேர் அடிக்கும். அப்படி ஒரு பணியில் இருந்த ஒருவனை தான் தேவன் எலியாவுக்கு உதவியாக பிரித்தெடுக்கிறார். எலியாவுக்கு உதவியாக பிரித்தெடுக்கும்போது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், பணி செய்து கொண்டிருந்தான். பேதுரு இரவெல்லாம் மீன் பிடித்தான், நல்ல மீன் பிடிக்கிறவன், பிக் ஃபிஷர்மேன் அவரை பற்றி ஒரு புக் இருக்குது. இரவெல்லாம் மீன் பிடித்தும் கிடைக்கல. ஒரு தச்சனுடைய மகன், ஒரு 30 வாலிபன், அவன் சொல்கிறான், நீ போய் திரும்ப அந்த ஆழத்தில் வலையை போடுங்கிறான். பேதுருக்கு இருந்த ஸ்டாமினா, அந்த பலன் என்ன தெரியுமா, இரவெல்லாம் மீன் பிடிச்சிட்டும் திரும்ப போய் ட்ரை பண்ணக்கூடிய பலன் இருந்தால் போட அவனுக்கு வேறு வழியில், நீயே தச்சன் கொடுங்க, எனக்கு வந்து சொல்கிறியா, நைட்டெல்லாம் மீன் பிடிச்சி ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலே என்னால் போக முடியாது அப்படி அவன் ஊழி சொல்லி அழைக்கப்பட்டிருக்க மாட்டான்.
அவன் ஊழியத்துக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கான். ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்ட அந்த பேதுரு யார், இரவெல்லாம் மீன்படுத்தும், ஒன்றும் கிடைக்காம திரும்ப போய் போடுன்னு சொன்னால் கூட அதை திரும்ப போடுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். கர்த்தர் பார்க்குறார், இவன் நம்ம ஊழியத்துக்கு லாயக்குப்பா, கூப்பிடவனை. எங்கேயாவது எனக்கு தெரிந்து வேதத்தில் ஒரு சோம்பேறிய கர்த்தர் ஊழியத்தை கூப்பிட்டுருக்காரா, இல்லை ஊழியத்தில் ஒழுங்கு இல்லாதவர், வேலையில் ஒழுங்கு இல்லாதவர் ஊழியத்தை கூப்பிட்டுருக்காரா என்றால் இல்லைன்னா இது அதை விட கஷ்டம். நம்ம சுயம் உடையும், நம்முடைய அகங்காகரம் உடையணும், உசியா மரணம் அடையணும். உசியா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் பிரியமானவர்களே, ஏசாயா அதுக்கு நெகிழ்ந்திருக்க சொல்லியிருக்கார், அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ரெண்டாவது இந்த அழைப்பு வரும்போது நமக்கு இருக்க வேண்டிய தகுதி, மூன்றாம் வசனம், ஒன்றிலிருந்து மூன்று திரும்ப வாசியுங்கள். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டு. நம்பர் ஒன், க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் அவர் ப்ரைட் அண்ட் அரகன்ஸ். நம்முடைய பெருமை திமிர், என்ன பயங்கரமாக தேசம் சொல்லி பார்த்துருமா, முதல் அஞ்சு அதிகாரத்தில் உன்னை மொட்டை அடிப்பேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்லாம் சொல்லுவார். சொல்கிற ஆண்டவரே, நான் சுத்த உதவுள்ளவன். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் ரெண்டாவது அவர் சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்க காண்கிறார். என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆலயமாகிய இருதயத்தில் பிரியமால், என்னுடைய ப்ரைட் வீற்றிருக்கக்கூடாது, என்னுடைய பணம் வீற்றிருக்கக்கூடாது, என்னுடைய படிப்பு வீற்றிருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு ஊழியத்துக்கு நஷ்டம். நான் யார் தெரியுமா, நான் எபிரேயன். என்ன நினச்சிக்கிட்ட, நான் எபிரேயன் மாத்திரம் இல்லை, நான் பரிசேயன்டா. சாதாரணவங்களை மாதிரி ஒரு எஸ்என்எஸ் ஆள் கிடையாது, அங்கே மூன்று இனம் உண்டு, சதுசேயர், பரிசேயர், எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் என்பதான் மெஜாரிட்டியானவங்க, அங்கே எல்லாருமே எஸ்என்எஸ் தான். எஸ்என்எஸில் தீவிரவாதிகள் மிதவாதிகள் உண்டு, அதில் யோவன் எஸ்என்எஸுடைய தீவிரவாத இயக்கத்தை சேர்த்தவர். அவங்க சாதாரண மக்கள், பரிசேயர்த்தங்களை ஒரு பெரிய, அவங்க தான் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் லாமர். பரிசேயர், சேயர் என்றால் பிள்ளைங்கன்னு அர்த்தம், பரிசேயர் என்றால் ஸ்பெஷல் பிள்ளைங்க என்று அர்த்தம். ரொம்ப ஸ்பெஷல் பிள்ளைங்க அவங்க, பரிசேயர் ஸ்பெஷல் பிள்ளைங்க தமிழில். நான் தெரியுமா, நான் ஆர்டினரி ஆள், நான் பரிசேயன்டா, என் பைபிளாக நல்லா தெரியும், பைபிள் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா தத்துவமாக காணிக்கெல்லாம் ஒழுங்காக கொடுப்பேன். நான் தெரியுமா, ரொம்ப நேர்மை உள்ளவன். அவங்கெல்லாம் சோத்தில் போய் முட்டிக்குவாங்களாம், ஏன்னா ஏறிட்டு பக்கமிலே குனிஞ்சிக்கிட்டே நடப்பாங்களாம். அதனால் அவங்க நெற்றியில் காயம் இருக்குமா, காயம் இல்லைன்னா இவன் பறக்க பறக்க பார்த்து நடந்தவன் மற்றவங்க சொல்லுவாங்கன்னு வேணுக்குன்னு போய் நெற்றியில் முட்டிக்குவாங்களாம். அவ்வளோ பயங்கரமான ஆளுக்கு நான் தெரியுமா, பரிசை. நான் சாதாரண ஆளா, கமாலியலுடைய பாதத்தில் உட்காந்து படிச்ச வேண்டா, என்ன நினச்சிக்கிட்டீங்க, என்ன என் கோத்திரம் பென்யமின் கோத்திரம், முதல் ராஜாவே எங்கள் கோத்திரத்துலேருந்து வந்தாங்க தெரியுமா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நான் எபிரேயன் என்பது எனக்கு நஷ்டம், நான் பரிசேயன் என்பது எனக்கு நஷ்டம், நான் பென்யமின் கோத்திரம் என்பது எனக்கு நஷ்டம், நான் கமாலியல் பாதப்படியில் உட்கார்ந்து படித்தேன் என்பது எனக்கு நஷ்டம், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு. இதெல்லாம் எனக்கு லாபம் இல்லை, கர்த்த இயேசு ஊழியம் செய்யணும்னா இது ஒன்றாகி எனக்கு லாபம் இல்லை, லாபம் எனக்கு இதெல்லாம் கிரெடிட் தரும். எது கிரெடிட் தரும், நான் பரிசேயன், சாதாரண ஒரு ஆள் இல்லை, நான் பரிசேயன். என் கோத்திரம் என்ன கோத்திரம், பென்யமின் கோத்திரம் ஐயா, முதல் ராஜாவே என் கோத்திரத்தில் தான் வந்தார். பென்யமின் கோத்திரம் சாதாரணமா, ராகேலுடைய பிள்ளை. என் காஸ்ட் என்ன தெரியுமா, பென்யமின். நாங்கள் என்ன காத்தா, அது காத்தா அட்ரஸே இல்லைப்பா, தானா, ஐயா தானே யாருக்கு தெரியும், ரூபனா,
ரூபன் வந்து அவன் அப்பாவுடைய மஞ்சத்தில் ஏறினவன். யூதா ஹையே அவன் மருமகட்ட போனான். இப்போ நீ ஏற என்னை பார்த்தா ஒரு குற்றம் இல்லை, நான் பீறுகிற ஓனாய். யாராவது வந்தீங்கன்னா பீறிடுவோம், அதான் பென்யமீனுடைய அடையாளம். நான் பென்யமீன் கோத்துறோம். அந்த உசியா மரணம் அடையணும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி பிழைத்திருப்பது நான் இல்லை. அந்த ஈகோ இல்லை, ஐ எம் டெட் வித் கிரைஸ்ட். இப்போ யார் என்னுடைய இருதயத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறா? தேவன் ராஜா. உசியா ராஜா இல்லை, சத்தம் ராஜாவாக தேவன் சிங்காசனத்தில், பிரியமான ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டே, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய பிரசன்ஸ், வஸ்திரம் அவருடைய சாட்சியை காட்டுகிறது. அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கல், த ட்ரெயின் ஆஃப் ஹிஸ் கார்மெண்ட், த ட்ரெயின் ஆஃப் ஹிஸ் கார்மெண்ட், அந்த வஸ்திரத்தை தொடும்போது வல்லமை புறப்பட்டது. பிரியமானவர்களை, தேவனுடைய வஸ்திரம், வல்லமை, அவருடைய கேரக்டர், அவருடைய டெஸ்டிமனி அதால் நிறைஞ்சிருக்கு. இப்போ நான் ஊழியம் செய்யணும், உசியா சாகணும், ரெண்டாவது என் இருதயத்தில் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கணும், அவருடைய வல்லமையினால் நான் மூடப்பட்டிருக்கணும். வாசியுங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. கர்த்தருடைய ஒரு நிறைய காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. பிரியமானவர்கள், இங்கே மாத்திரம் ஒரு ஏழு காரியங்கள் இருக்கு. இந்த ஏழு காரியங்களையும் நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், காரனேஷன் ஆஃப் த லார்ட் இன் யுவர் ஹார்ட். உன்னுடைய இருதயத்தில் தேவனை ராஜாவாக்கு, அவர் தான் கிங். அவருக்கு சிங்காசனத்தை அமைக்கிறேன் என் துதிகளால், அவருக்கு சிங்காசனம். ஹீ இஸ் த லார்ட். அங்கே ஒரு ஏழு காரியங்களுடைய தனியொரு பிரசங்கம். ஆண்டவர் பிரியமானவர்களே உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. மூன்றாவது, சேராபீன்கள் அவருக்கு மேலே நின்றார்கள். ஒரு பரலோக தரிசனம், ஒரு பரலோக பிரசன்ஸ், ஒரு ஹெவன்லி விஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு காண்பிக்கும் முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, மேலே ஏறிவா, மேலே ஏறிவா அப்படிங்கிறார். வானம் திறக்கப்படுது. ஏசாயாவுக்கு ஒரு ஹெவன்லி விஷன் இருக்கு. பிரியமானவர்களே, நான்காவது நம்ம பார்க்குறோம், இந்த கர்த்தர், இந்த யாவே சேனைகளின் கர்த்தர். உசியாரில் யாவே தான் சேனைகளின் கர்த்தர். அந்த ரெவல்யூஷன் வருது. ஐந்தாவது, இந்த சேனைகளின் கர்த்தர் யார் தெரியுமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சாதாரண ஒரு உசியா மாற்ற ராஜா இல்லை, சத்தான். இப்போ என் இருதயத்தில் யார் ராஜா? சேனைகளின் கர்த்தர். அவர் யார்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பிரியமான ஆறாவது, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைஞ்சிருக்கு. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைஞ்சிருக்கு. வானங்களை பார்க்குற, நட்சத்திரங்களை பார்க்குறேன், ஆகாய விரிவை பார்க்குறேன், மரம் செடி கொடிகளை பார்க்குறேன், மனிதரை பார்க்குறேன், பூமி அனைத்தும், வானமும் பூமியும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. யார் இந்த மண்ணான மனுஷன்? பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக ராஜாக்கள், வல்லரசுகள் இருந்தார்கள், இருந்தன, இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இருக்காது. அதே போல் ஊழியர்கள்,
பரிசுத்தவான்கள். பவுல் இருந்தார், இன்றைக்கு பவுல் இல்லை. சபை முற்பிதாக்கள் இருந்தாங்க, டெட்ரூலியன் மற்றவங்க இன்றைக்கி இல்லை. பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தர் வந்தார், சாது சுந்தர் சிங் வந்தார், மிஷினரிமார் வந்தார்கள். இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை, யாருமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு நாமும் இருக்க மாட்டோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே. அவர் மாத்திரம்தான் நித்தியவாசி, அவர் மட்டும்தான் நித்தியவாசி. அவர் தான் சேனைகளின் கர்த்தர். பூமி அனைத்தனுடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. இதை என்ன செய்கிறாங்க அந்த சேராபியன்கள், தமிழில் கூப்பிட்டு சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் cried, one cry to another. One cry to another. அப்படின்னா என்னுடைய இப்போ ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்குது. எனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. என்ன ஊழியம் இருக்கு? இந்த சேராபின்கள் செய்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், பூமி அனைத்தினுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். I should cry this to another. இதை மற்றவங்கிட்ட போய் நான் சொல்லணும், அதாங்க ஊழியம். சியோன் என்னும் சுவிசேஷகி உயர்ந்த மலையின் மேல் ஏறுகிறார், எருசலேம் என்னும் சுவிசேஷகி உரத்த சத்தமுடைய. என்ன மெசேஜ்? உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன் பிரியமால அதிகமாக சொன்னால் 74-75 இருக்கும். அப்போது எங்கள் சபையில் இருந்த ஒரு பெரிய டாக்டர், அம்மா நான் பேர் சொல்லலை, எங்கள் கணவன் பெரிய டாக்டர், அன்றைக்கு இருந்த நோன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இந்த அம்மா ஒரு நாள் சபையில் சாட்சி சொன்னாங்க. இன்றைய வரைக்கும் அந்த சாட்சி என்னை நிறுத்தி இருக்கிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை வந்தது, அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை, காட் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். காட் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன் இங்கிலீஷில் சொன்னாங்க. இன்னும் ஆண்டவர் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கார். எத்தனையோ ஆளுகைகள் வரலாம், ஆளுகைகள் மாறலாம். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால், உசியா ராஜா மரிக்க வேண்டும். ரெண்டாவது, என் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்று அறிய வேண்டும். இன்றைக்கு அதனால தான் அநேகர் உசியா ராஜாவுடைய காலில் விழுந்து என்னை காப்பாற்றும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறாருங்கிறத சில வேளைகளில் ஊழியம் செய்கிற தீர்க்க தரிசிகள் ஏசாயா மறந்து போகிறான். கர்த்தர் அந்த தரிசனத்தில் காட்டுகிறேப்பா, நீ பார்க்குற உசியா சிங்காசனத்தில் இல்லை, அவர் தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். எனக்கு ராஜா அவர் தான். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், பூமி அனைத்தவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஐ ஷுட் க்ரை திஸ் டு அன்னர். இதை மற்றவங்கள்ட்ட நான் கூப்பிட்டு சொல்லணும். நம்பர் ஒன், க்ரூசிஃபை உசியா. நம்பர் டூ, காரனேட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உசியா சிலுவையில் அறையப்படட்டும், கர்த்தர் அரியாசனத்திலே வீற்றிருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆளுகை அவருடையது. இப்போ மூன்றாவது ஒன்று நடக்க பாருங்கள், வாசியுங்கள் 5 வசனம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். நம்பர் 3, கன்ஃபஷன் ஆஃப் அவர் அன்வர்தினஸ். ஐயோ, இந்த ராஜாவுக்கு ஊழியம் செய்ய எனக்கு என்ன தகுதி இருக்கு? அதிகம் சொல்லிட்டான். 5 ஏதோ ஒரு ஊழியம், இல்லை மீடியாவில் கேமரா எடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், இல்லை பிஏசிஸ் வைக்கிற ஊழியமாக இருக்கலாம், இல்லை இந்த இடத்த ஒழுங்கு செய்கிற ஊழியமாக இருக்கலாம், ஊடகவியல் ஊழியமாக இருக்கலாம், ஒர்ஷிப் டீமில் பணி செய்யலாம், சிறுபிள்ளைகளுக்கு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை நம்ம எல்லாருக்கும் அன்பின் விருந்து ஆயத்தப்படுத்தலாம், வர்றவங்களை ரிசீவ் பண்ணுற வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்ய அன்றைக்கி என்ன தகுதி இருக்குது? படித்த படிப்பா,
ரொம்ப நல்ல குரல் வளமா யாரு டிஎம் இப்பொழுதுமே தெரிய மாட்டேன் டிஎம் சவுந்தரராஜனா பி சுசிலாவா ஜிம் லூயிஸா பெரிய குரல் வளம் இருக்கோ எதுனால நான் ஊழியம் செய்ய தகுதி உள்ளவன் என்ன தகுதி எனக்கு இருக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கேனா ஐயோ எனக்கு தகுதி இல்லையா இந்த சண்டே கிளாஸ் எடுக்க தகுதி இருக்கா பிள்ளைங்களுக்கு ஜபத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க தகுதி இருக்கா எனக்கு இருக்கா எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் மேத்ஸ் படித்தது தகுதியா என்ன தகுதியில் நான் பிரசங்கம் பண்ணுறேன் என்ன தகுதியில் நான் ஊழியம் செய்கிறேன் செத்தேன் ஆதமானேன் ஐ எம் அண்டன் ஆதமானையா ஐயோ ஐந்து அதிகாரங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன் எனக்கு என்ன தகுதி இருக்கு விசுவாசிகள்கிட்ட கை நீட்டி காணிக்க வாங்குறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு காணிக்க சேகரிப்பு பணியில் இருக்கு எனக்கு என்ன ஒன்றுன்னா யோசித்து பாருங்க பிரசங்கம் பண்ண எனக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்டவர் பிரியமானவர்களை நம்ம ஊழியத்துக்கென்று ஏதோ ஒரு பணி செய்ய கர்த்தர் நியமித்திருப்பார் என்று சொன்னால் நம்மகிட்ட இருக்க தாளந்தை பார்த்து நியமிச்சிட்டாரா சங்கீதம் 50:16 நினைக்கிறேன் சாம் 50:16 வாசிங்க தேவன் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கரை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு இந்த துன்மார்க்கன் யாரு சொல்லுங்க இந்த துன்மார்க்கன் யாரு தெரியலையோ திரும்ப வாசிங்க தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு இது எந்த இந்த துன்மார்க்கன் யாரு சொல்லுங்க ஊழியக்காரன் ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறான் என்ன ஊழியம் செய்கிறான் கர்த்தருடைய உடன்படிக்கை ப்ராமிஸ் கர்த்தருடைய நியாயங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்கிறான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்கிறான் நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும் சொல்கிறோம் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இல்லை பிரசங்கத்தில் சொல்கிறான் சபையில் இல்லை ஒரு யூத் மீட்டிங்கில் சொல்கிறான் ஆண்டவர் கேட்கறது யார் இந்த துன்மார்க்கனா குடிகாரன் இல்லை விபச்சாரக்காரர் இல்லை பிரசங்கம் பண்ணுறவன் இதை பிரசங்கிக்க உனக்கு என்ன அதிகாரம் உண்டு ஏன் வாசிங்க உனக்கு என்ன நியாயம் உண்டு சிச்சையை நீ பகைத்து ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் தாங்கிக்க முடியல ஏதோ தவறுக்கு ஆண்டவர் அடிக்கிறாரு கண்டிக்கிறாரு தாங்கிக்க முடியல ஏதோ ஒரு சிச்சை வருது சிச்சைங்கிறது வந்து தண்டனை அல்ல நம்மை திருத்துவதற்காக வருகிற ஒரு கஷ்டம் கண்டனம் கண்டிக்கிறார் பிரியமானவர்களை கண்டிக்கிறாரு தாங்க முடியலை நீ உலகமும் அப்படிதான் இருக்கு பிரியமானவர்களே ஒரு பிள்ளைக்கு உதவி செய்கிறாங்க அந்த ஏழை பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க அந்த ஏழை பிள்ளைக்கு துணி வாங்கி கொடுக்குறாங்க அந்த ஏழை பிள்ளையுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைய ஒரு வார்த்தை கண்டிச்சுன்னா அந்த கண்டித்தது மாத்திரம் பெரிய கேஸ் ஆகிடும் அதான் உலகம் என்ன செய்கிறாங்க சிக்ஷையை கண்டிக்கவே கூடாது யார் பிரசங்கம் பண்ணுறவன் சொல்கிறான் ஊழியத்தில் உதவி செய்கிறவங்க சொல்கிறாங்க எங்களை யாரும் சிக்ஷிக்கக்கூடாது யாரும் கண்டிக்கக்கூடாது நீ யார் சிக்ஷையை பகைக்கிறவன் சிக்ஷையை வெறுக்கிற கண்டிக்கிறத வெறுக்கிற நீ சிக்ஷையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிற என் வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது கிடையாது என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய் நீ யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிற திருடனை காணும்போது அவனோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு உன் கூட இருக்கிற குரூப்பு அவங்க தவறான பாலியல் வாழ்க்கை செய்கிறாங்க
பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அலையிறாங்க, இல்லை தவறான தொடர்பு வச்சுருக்கிறாங்க, அவங்களோடையும் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். நீ வாயை திறந்து பேசுறதே மற்றவங்களை பற்றி கமெண்ட் அடித்து பேசுகிற. உன் நாவு சர்ப்பணையை பிணைக்கிறது. அப்படியே ஜோடிச்சு கண்ணு வச்சு கை வச்சு கால் வச்சு அப்படியே ஜோடிச்சு கோக்குது கோக்குது. சர்ப்பணையை பிணைக்கிறதுனா ஒரு நெக்லஸ் செய்கிற மாதிரி, ஒரு செயின் செய்கிற மாதிரி அப்படி ஒன்று ஒன்றா கோக்குது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உட்கார்ந்து இன்னொரு உன் ஃப்ரெண்டுக்கு விரோதமாக, ஒரு சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக, இன்னொரு பாய்க்கு விரோதமாக, இன்னொரு கேளுக்கு விரோதமாக பேசுகிற. உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிற. இன்னொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அவதூறை உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன். இப்படி செய்யும் போது உன் கண்ணை பிடுங்கலை, உன் வாயை கிழிக்கலை, ஆண்டவர் உன் காலை உடைக்கலை, அமைதியாக விட்டுருக்காரு. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டார். அப்போ என்ன வச்சுட்டு ஆண்டவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்காரு, ஆண்டவர் இப்படி உட்காந்து புறங்குறிகிட்டு இருப்பாரு, இப்படி விபச்சாரோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவார், தவறான வாழ்க்கையில் இருக்கவங்களோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவார் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு நான் உன்னை கடிந்துக்கிறேன், இப்படி இருக்காத, நீ ஒளிஞ்சிருப்பில் இப்படி இருக்காத அப்படின்னு நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்து. ஒன்றுனா நிறுத்துறேன். என்ன பண்ணுற, உட்காந்து யாரை பற்றி கமெண்ட் அடித்த, யார் உன் ஃப்ரெண்டாக இருக்கிறா, நீ என்ன பண்ணுற, ஊழியமும் செய்கிற, இதையும் பண்ணுற, ஒன்றுனா உனக்கு முன்பாக நிறுத்துற. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அதை யோசித்து பாரு. இல்லாவிட்டால், அப்படி யோசித்து நீ திருந்தாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். வேற யாரும் இல்லை, ஆண்டவரே நம்மை பீறி போடுவார். இது புல்பேட்டில் இருந்த பிரசங்க முடிகிற எனக்கும் சரி, ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் சரி, எங்கேயோ நான் சண்டே கிளாஸ் இருக்கிறேன், எங்கேயோ நான் வாலிபர் கூட்டம் நடத்துகிறேன், எங்கே போகிறேன் அங்கே போகிறேன், நான் ஓடுறீங்கள எல்லாருக்கும் இந்த உனக்கு என்ன நியாயம் இருக்கு, எல்லா லெவல்லையும் நான் சொல்கிறேன். எந்த சபை ஐக்கியம் இல்லாமல் ஒருவர் பல சபைகளில் போய் பிரசங்கம், அவருக்கு எந்த சபை ஐக்கியம் கிடையாது. ஒரு நாள் நான் அவர் சந்திக்க அவர் வீட்டுக்கு போனேன், ஆண்டவர் பாரப்படுத்தினார் போனேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு, அவருக்கு சபை ஐக்கியமே கிடையாது. நான் கேட்டேன், ஏன் நீங்கள் சபை ஐக்கியம் வைக்கல, எல்லா சபையிலையும் குறை இருக்கு, எனக்கு எந்த சபையிலையும் ஐக்கியம் வைக்க விருப்பம் இல்லைன்னு. நான் சின்ன குறையே இல்லாத சபையை நீங்கள் ஆரம்பிங்களேன்னு இப்படியே பார்த்தார். சரி, இந்த சபைகள்லாம் தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதான்? தேவனால் உண்டானது. அப்போ தேவனால் உண்டானதால் அந்த சபையில் நீங்கள் ஏன் இல்லைன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு சபையை ஆண்டவர் காட்டலையான்னு கேட்டேன். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. எங்கள் மாடுகள் தன் முன்னணி அறியும், கழுதைக்கு தன் தொழுவம் தெரியும், பறக்கிற பறவைக்கு அந்த கூடு தெரியும். அப்படியே கேட்டேன், அந்த கழுதை மூலக்கூடிய நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. கழுதைக்கு தெரியுது அதனுடைய தொழுவம், மாட்டுக்கு தெரியுது அதனுடைய முன்னனை, பறவைக்கு தெரியுது அதனுடைய கூடு, எங்கெங்கேயோ போகுது அதுக்குன்னு ஒரு கூடு இருக்குன்னு தெரியுது. பார்த்தார். நான் சொல்ல, உங்களுக்கே ஒரு சபை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு சபையில் போய் எப்படிங்க பிரசங்கம் பண்ணலான்னு கேட்டேன். பெரிய இன்னொருத்தர் வயதில் மூத்தவர், தாழ்மையாக சொல்கிறேன், குடும்பமாக ஜபித்து குடும்பமாக ஊழியர் செய்ய ஆரம்பித்தாங்க, நல்ல ஒரு சபையை உருவாக்குனாங்க. கர்த்தர் சொல்லும்போது மனந்திரமணும். அவர் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு அநேக வேளை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் ஆண்டவரே பீறி போடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லலாம், ஐயோ எனக்கு தகுதி இல்லை, நான் அசுத்த உதல் உள்ளவன், அசுத்த உள்ளதில் உள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுறேன், செத்தேன், இதோட செத்தேன், ஆண்டவரை பார்த்துட்டேனே, ஆண்டவர் தான் பெரியவர். கன்ஃபஷன் ஆஃப் அவர் அன்வர்தினஸ். ஏசாயாவுக்கே அது தேவைப்பட்டால் எனக்கு உங்களுக்கு அது எவ்வளோ தேவைப்படும். அது மாத்திரமல்ல, நான்காவது அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், வாசிங்க. அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து
தன் கையிலே பிடித்திருந்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பிரியமலை, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஷார்ட்டில் நான் குறிப்பாக மாத்திரம் சொல்கிறேன். சேராபீன்களில் ஒருவர், சேராபீன் என்றாலே ஃபயர், சேராபீன் ஃபயர் ஆஃப் காட். அந்த சேராபீன்களில் ஒருவன், அந்த தேவ தூதன், அந்த சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து, தேவாலயத்தில் பலிபீடம் இருக்கு, அங்கே பலி எரிந்து கொண்டிருக்கு, பலிமிருகம் எரிந்து கொண்டிருக்கு, அக்னி தழல் இருக்கு. அந்த பலிபீடத்திலிருந்து, வீட்டிலிருந்து இல்லை, வீட்டில் உள்ள அடுப்பில் இருந்து இல்லை, தேவாலயத்துள்ள பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னி தழலை, நெருப்பு தழலை எடுத்து, அது எப்படி எடுக்கலாம், அந்த தேவ தூதன் அவனே அக்னி தான், அவனாலும் கூட அவன் அந்த நெருப்பு தள்ள தன் கையால் பிடிக்க முடியலை, ஒரு துரட்டால் பிடிக்கிறான். ரஷ்ஷலதி நமக்கர் அல்லது ஒரு ஈஷனகர் அதி நமக்கர் அல்லவா, அவ்வளோ ஃபயர். அதை எடுத்து பறந்து வந்து, நடந்து வந்தில்லை, ஓடி வந்தில்லை, பறந்து வந்து என் வாயை, என்னுடைய உதட்ட, என் லிப்ஸை தொட்டான். நம்ம உடம்பிலேயே ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூ உதடு, உதடு ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூ. இந்த உதட்டில் சேராபின் கையாலேயே பிடிக்க முடியாத நெருப்பு தழல் இந்த உதட்டில் பட்டால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? உதட்டில் வந்து நெருப்பு தழல் பட்டால், பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு தூதன், ஒரு காட்ஸ் அண்ட் ஏஞ்சல், ஒரு பரிசுத்தவான், சபையினுடைய தூதர்களை கர்த்தர் தன்னுடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறான். ஒரு மெசேஞ்சர் ஆஃப் காட், ஒரு காப்ரியல், ஒரு மிகாவேல், ஒரு சேராஃபின், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியன். அவன் பலிபீடத்திலிருந்து சிலுவையை காட்டு, சிலுவை உபதேசத்தை காட்டுது, இயேசு நமக்காக பலியானதை காட்டுது. பிரியமானவர்களே, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு வாரினாலே முதுகு கிழிக்கப்பட்டு முள்கிரீடம் வைக்கப்பட்டு சிலுவை சுமந்து ஆணிகளால் அடிக்கப்பட்டு தலையில் முள்முடி தாங்கி ஒருவர் சிலுவையில் தொங்குறார, அங்கேருந்து ஒரு நெருப்பு தழல் வருது. உடனே செய்ய விரும்புகிற காட்சியை பாரு, பொய் ஐக்குற்றம் சட்டப்பட்டார், வாரினால் கிழிக்கப்பட்டார், முகத்தை உமிழ்நீருக்கு மறைக்கலை, அவர் முதுகு உழுதுண்ட நிலம் போல் இருந்தது, தாடிமயிர் பிடுங்கப்பட்டது. அவரை நோக்கி பார்க்குற அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஹுராஷன்னம் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா. அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள். அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னி தழல் வந்து உன்னை தொடணும், அதிலிருந்து ஒரு அக்னி தழல் வந்து தொடணும். அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த சிலுவை சுமந்தது, அதுதாங்க ஊழியத்துக்கு அழகு. நான் ஊழியம் செய்யும் முன்பாக அந்த அக்னி தழல் என் உதட்ட தொடணும். ரபா ரபா சன்னமா ரபாதி நமக்க ரபா லபா, வாரினால் கிழிக்கப்பட்ட முதுகு, உமிழ்நீருக்கு மறைக்காத முகம், உரபா ரபா ரபா சங்கரபா ஊரபா நம்ம சென்னி விழா கை கா நின்று வடிதோ நீலா
அக்கினி, ஒரு தேவதூதன் கொண்டு வர அந்த அக்கினி தழல் பரலோக பலிபீடத்திலிருந்து அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிற அந்த அக்கினி தழல் உராசன்ன மக்கர வளமதியப்பா, தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதில் அதிகமான அன்பு வேற இல்லைப்பா. புரிஷனதீன மக்கரம் உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மறித்தேனே, பிரயாசப்படும் எனக்குள்ளாக இருந்த ஊசிய சாகட்டும்.
ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவர் சேனலின் கர்த்தர். உரண மர வர வஷ நதீன மக்கர பலமதீன உரீனமார புஷ நகரம். ஆண்டவரே, நான் அசுத்த உதல் உள்ள மனுஷையா, உங்களை நியாயத்தை எடுத்து சொல்லு, எனக்கு அதிகார தகுதி கிடையாது ஆண்டவரே, குறைகள் உண்டப்பா. நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் ஐயா, செயலில் இருக்கிறத பரிசுத்த ஆண்டவரே, என் மனசு கடினப்படப்படாது. இந்த வேளையில் ஆகிறோம் அந்த அக்கினி தழல் என்னாவை தொடட்டும், என் உதட்டை தொடட்டும், அந்த கல்வாரிலிருந்து வருகிற ஒரு அக்கினி பொரிய மேலே பாடட்டும். இவரமான மரபா சக்கர பலபன மர மதீன மக்கர மதீன மக்க ஊரமான மரபு சன்னகர பல பல மதீன மக்க யார் யாரெல்லாம் நாதமானே சூசியா சாகட்டும் என்று நினைக்கிறாங்களோ, ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்ஸ் ஊரவா உங்களை தொடுது. ஒரு அக்கினி உங்களை தொடுது, ஒரு அக்கினி அபிஷேகம் உங்களை தொடுது. ஹல்லேலூயா. கல்வாரி அன்பு உங்களை தொடுது, கல்வாரி காட்சி உங்களை தொடுது. ஊரின் மரபஷ நகர பாலபதீன மக்கர பாலபதீன பலிபீடத்தில் வருகிற அக்கினி உன்னை தொடட்டும். உஷநகதி நமக்கர பலபதி உரிஷ நமக்க. 1967 வருஷம், 11th முடிச்ச வருஷம், இந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. நினைவர் நல்ல சொல்றேன், ஆனாலும் பிபிஎஸ்ல டீச்சராக போனேன், மிஷனரி ஸ்டோரிஸ் அன்றைக்கே உள்ளத்தை தொட்டது. 1967 பிபிஎஸ்ல டீச்சர்ஸ்க்கு இருந்த பாட்டு, நாங்கள்லாம் கடைசி நாள் க்ளோசிங் டே ப்ரோக்ராமில் டீச்சராக நின்று மற்றவங்களோட கூட சேர்ந்து நானும் ஸ்டேஜில் நின்று பாட்டுன பாட்டுனா, உமக்காக நான் உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். ரட்சிப்பின் அனுபவம் இல்லைட்டா கூட அன்றைக்கே கூட நான் இயேசுக்கு என்ன கூடுதலாக ஒப்பு கொடுத்தேன். இயேசுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் யோசிக்க ஆரம்பித்தேன். டிகாண்டவர் பேசுகிறார், உங்களை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், விபிஎஸ்ல உள்ள டீச்சர்ஸ் வாங்குது 1967 இன்றைய வரைக்கும் எனக்கு உள்ளத்தில் இருக்கு. பிரியமானவர்களே, நம்மெல்லாம் பாடும்போது எனக்கு அந்த காட்சி வந்து, நானும் ஸ்டேஜில் நின்று அந்த க்ளோசிங் டே ப்ரோக்ராமில் பாடினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவர் மூடி பேசுகிறார், இப்படி அந்த அக்கினி தழல் அவனை வந்து தொடும்போது, பிரியமானவர்களே, 5th வாசியுங்கள், 6th வசனத்தை தொடர்ந்து. அப்பொழுது பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இந்த டச் வரும்போது தான் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும். நான் ஆண்டவரை பயன்படுத்தி சம்பாதிப்பதல்ல, ஏதோ பைபிளுக்கு அதை சொல்லி காணிக்க வாங்கறதில்லை, ஏதோ ஒரு தன்னார்வ தொண்டன் ஒரு பேர் வாங்கறதில்லை, ஒரு துண்டு வாங்கறதில்லை. ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும், அவர் காரியமாக நான் ஏதோ ஒன்று செய்யணும், அவர் காரியமாக என்ன அவர் பயன்படுத்தணும், ஏற்படுத்தணும்.
ஒரு சத்தம் வருது. என் காரியமாக எப்போ அந்த நெருப்பு அவனை தொடுதோ, எப்போ அந்த அபிஷேகம் அவனை டச் பண்ணுதோ, அந்த பலிபீடத்தினுடைய காட்சி டச் பண்ணுதோ, அப்போது பிரியமானவர்களே, காலிங் ஆஃப் த லார்ட் இஸ் ஹர்ட். தேவனுடைய அழைப்பின் சத்தம் கேட்டது. அடிக்கடி நம்ம சபையில் முன்பு ஒரு பாட்டு பாடுவோம், டான்ஸ்லாம் கூட ஆடியிருக்கோம். அந்த பாட்டை பாடும்போதெல்லாம் நாலு இருக்கு, அழைப்பின் ஒலி கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், என் பின்ன வான்னு சொன்னார். அவர் பின்ன நான் போக துணிந்தேன். என்னமோ அந்த ஒரு பல்லவியை கூட பாட வேண்டும் என்று தோன்றது பாடுமா, அழைப்பின் ஒலி கேட்டேன். அல்லேலூயா. அழைப்பின் குரல் கேட்டே குரல் கேட்டி அந்த அழைப்பின் குரல் கேட்க முடியும். பாஸ்டர் கூப்பிட்டதல்ல, அந்த சால்வம் மேல வந்து விழணும். எலிசா, எலியாவுடைய சால்வம் மேல வந்து விழுது. அந்த கடற்கரையில் நின்றுட்டு ஒருத்தர் சொல்றாரு, என் பின்னை வாங்குறாரு. இந்த பத்மத்தில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, மேலே ஏறிவான்னு கேட்குது. அழைப்பின் குரல் கேட்கணும். அந்த குரல் ஆண்டவருடைய குரல் என்று அணைந்தேன். பின்னே வா என்று சொல்லி அவர் முன்னால் போகிறார். என் ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த சத்தம் கேட்குது, என் காரியமாக யாரை அனுப்புவேன், என் காரியமாக யாரை அனுப்புவேன். அப்போந்தான் அவன் சொல்கிறான், ஏறாமல் நான் இருக்கேன்ப்பா உம்முடைய காரியமாக. பரலோக தேவன் பூலோகத்தில் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்று. இன்றைக்கு ஒரு குஷ்டரோகியை தொட, இன்றைக்கு அந்த சியோனின் சுவிசேஷத்தை சொல்ல, அந்த கடல் அலையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை கரை நீட்டி தூக்கி விட. புரிஷன்மா, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறா என்று ஜனங்களுக்கு சொல்ல, அவர் காரியமாக ஒரு ஆள் தேவை. சிறு பிள்ளைகளை கட்டிடத்தில் கொண்டு வர ஒரு ஆள் தேவை. ஒரு ஈஷனமாக தீனமா அண்டவர், இது வரைக்கும் ஊழியம் செஞ்சுருக்கேன், 5 அதிகாரத்தில் ஊழியம் செய்திருக்கிறான், பயங்கரமாக பிரசங்கம் இருக்கான், சீவன் குமாரத்தையும் கிளி கிளியும் கிழிச்சிருக்கிறான். இன்றைக்கு சொல்கிறேன், நான் வரேன்ப்பா, உடைய சத்தியத்துக்கு சேவை கொடுக்குறேன். ஒரு நாள் மோசையை கூப்பிட்டார், ஒரு நாள் எலிசாவை கூப்பிட்டார், ஒரு நாள் எரேமியாவை கூப்பிட்டா. ஐயா, நான் சின்ன பிள்ளை பையனை விட்டுருங்கப்பா. இல்லை, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, இவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே தேசங்களுக்கு ஒன்று நான் தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறேன்ப்பா. வா மகனே, எசேக்கியேல் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கும்போது அவன் முடியை பிடிச்சி தூக்கி கூப்பிட்டாரு. தானியலை கூப்பிட்ட தேவன், அவர் காரியமாக பேதுரு யோவான் யாக்கோபை கூப்பிட்ட தேவன், என் காரியமாக யாரை அனுப்புவேன். பெரிய உலக புகழ் பெற்ற பிரசங்கி அவதற்கல்ல, பலிபடுத்தி நக்கீனி தொட்டிருக்கு. அவருக்கு என்று பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்க, உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறேன். நுகர்ந்து மகிழுமையா, அவர் நுகரணும்னா நம் பலிபடத்தில் ஏறணும், பலியாக்கப்படணும்.
நெருப்பு என்னை சுட்டு எரிக்கணும், அந்த புகை எழும்பணும். உகந்த காணிக்கையாய், சுகந்த வாசனையாய், நுகர்ந்து மகிழுமையா. அவர் எப்படி தன்னை பலியாய் காணிக்கையை ஒப்பு கொடுத்தார், வாழ்ந்தால் உமக்காக, செத்தால் உமக்காக. நான் வரப்பா, நான் வார. பிரியமானவில்லை, அந்த நெருப்பு தான் என்னை கான்சன்ட்ரேட் பண்ணுது. 72 டிசம்பர் மாதம் இதே வடமலைப்பிள்ளை தெரு ராக்சி தேர்தல் கேட்டுறேன். முதல் முறையாக சாட்சி சொல்ல ஒரு வீட்டுக்கு அருமையான தேவதாசன் சிஎம் பிரபாகர் என்னை கூப்பிட்டு போகிறார். ராக்சி தேட்டிலேருந்து இறங்கி வடமலைப்பிள்ள ஸ்ட்ரீட்டில் நான் பாடிக்கொண்டு போன பாட்டு தான், கான்சன்ட்ரேட் மீ நவு டு த சர்வீஸ் லார்ட் பை த பவர் ஆஃப் தை கிரேஸ் டிவைன். நான் அவரும் பாடிக்கொண்டே போய் அந்த சாட்சியை சொன்னேன். அந்த நெருப்பு தான் நம்மை கான்சன்ட்ரேட் பண்ணுது, அவருக்கென்று பலியாக்குது, காணிக்கையாக்குது. அப்போ தான் அவர் சுகந்த வாசனையை அதை நுகர்ந்து மகிழ முடியும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒப்புக் கொடுக்கிறேன். His commitment to the call of the Lord. அப்போ நான் ஆண்டவர் சொல்கிறார், 9 வசனத்தில் வாசிங்க, அப்பொழுது அவர் நீ போ, யூ கோ, போய் சொல்லு, கோ அண்ட் டெல், போய் சொல்லி என் ஜனத்துக்கு, போய் ஊழியத்தை செய். பிரியமான ஏசாய அனுப்புனா எதேமேட்ட சொல்கிறார், நீ போ. எசேக்கியேல்கிட்ட சொல்கிறார், அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நீ போ அப்படிங்கிறார். தன்னுடைய சீடர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் போங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹிஸ் கமிஷன், அந்த ஊழியத்துக்காக அவர் நியமிக்கிறார். இந்த வெள்ளம் எல்லாரும் இருக்கிறதுல எளிமை நிற்போம். அந்த பலிபீடத்தை நக்கினியனை தொடட்டையா, உரிஷன் அதீனமாக்கிற பாஷக்கர், உகந்த காணிக்கையை நோப்பு கொடுக்கிறையா, உராசனதீனம், சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுங்க ஆண்டவர். உரேஷன் என்னை காணிக்கையாய் பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். உராசனமாக இந்த மாதிரி இருக்கிற வேலை, இந்த வேலை எத்தனை பேர் அந்த டச்சை ஃபீல் பண்ணுறீங்க. பலிபீடத்தின் அக்கினியனை தொடட்டும், பலிபீடத்தின் அக்கினியனை தொடட்டும். உராசனதீனமக்கிற பாலபோஷி, பலிபீடத்தில் என்னை படைக்கிற ஆண்டவரே, ஊராபாஷக்கிறது ஊராஷன் அதீன முக்கரப, யாரே என் காரியமாக அனுப்புவேன். நான் பறையா உரீஷன் அதீன மக்க, பேர் புகழுக்காக அல்ல ஆண்டவரே. என்னை தொடர்றது உலகத்தின் மக்கினி அல்லையா, நாட் த பேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அல்லார், உலக வேஷம் அல்ல. என்னை தொட்டது தேவா சமூகத்தில் உள்ள பலிபீடத்தின் அக்கினி என்னை தொட்டிருக்கேன், பலிபீடத்தின் அக்கீனி என்னை தொட்டிருக்கேன், என்னை தொட்டு சுட்டரித்திருக்குது, என்னை பலியாய் காணிக்கையாய் ஏற்றுக்கொண்டிருக்குது. ஊரா சனகர தீன முக்கர பூரீன மக்கர பாலமதியம், ஊரீஷன காரியமாக யாரை அனுப்புவேன். இந்த நாள் முதற்கும் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். என்னை குறித்து அவர் தீர்மானம். இன்றைக்கே நீங்கள் உங்கள் வேலையை ராஜினாமா பண்ணுங்க நான் சொல்லலை, ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்தால் நான் வாழ்கிறது இயேசுவுக்காக. என்னை அர்ப்பணம் செய்கிறேன், அர்ப்பணம் செய்கிறேன், தந்தையே கையளித்தேன். ஒரு ஈஷனத்தை என் வாழ்க்கை உமக்கென்று ஒப்பு கொடுக்குற ஐயா. ஒரே ஒரு பல்லவியை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். உண்மையாய் ஒவ்வொரு பலியும் அக்கினியினாலே அங்கீகரிக்கப்படும். நீங்கள் உங்களை பலியாய் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கும்போது பலிபீடத்தின் அக்கினி அதை அங்கீகரிக்க வேண்டும், பலிபீடத்தின் அக்கினி அதை அங்கீகரிக்க வேண்டும். உரிஷன் அதீன மக்கள், ஒரே ஒரு பல்லவி
உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன். உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன், உகந்த பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர், உம்முடைய அக்கினி என்னை சுட்டெரிக்கட்டும், உம்முடைய அக்கினி என்னை சுட்டெரிக்கட்டும். அந்த அக்கினி, அந்த சுட்டெரிக்கிற அக்கினியிலிருந்து வருகிற வாசனை, என்னுடைய அர்ப்பணத்திலிருந்து வருகிற ஆசனை, இப்படி என் பிள்ளை விதவுட் எனி ரிசர்வேஷன் ஒப்பு கொடுக்கிறானே, ஒப்பு கொடுக்கிறாளே, அந்த வாசனை ஆண்டவர் நுகர்ந்து மகிழ ஒப்பு கொடுக்கிறது அப்படியே அவருக்கு ஒரு வாசனையா இருக்கணுமா? அம்மா அப்பா பிள்ளைகளே, நீங்க ஒப்பு கொடுக்கிறது சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, ஊரால மாற பாஷல மாற டாக்டர் பில்லி கிரக 4 வயதுல தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்க பாஸ்டமா இருந்தாங்க, 9வது படிக்கும் போது 13 வயசுல ஒப்பு கொடுத்தோம். ஹெப்சி 5 வயது நினைக்கிற தன்னை ஒப்பு கொடுத்தார். இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்கிற, நீங்க ஒப்பு கொடுக்கிற அந்த வாசனை அப்படியே அவர் நுகர்ந்து மகிழணும். கண்ணீரோடு உங்களை முகத்தை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, என்னுடைய நெக்ஸ்ட் மினிட் ஃபார் த லார்ட். அந்த பாட்டை பயபக்தியோடு கூட பாடுவோமா? தொடர்ந்து அந்த பாட்டலை பாடி பாஸ்டர் உங்களுக்காக ஜபிப்பார்கள். இந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. உகந்த காணிக்கையாக, வலிய நம்முடைய சரண்டர் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியா அந்த பரிசுத்தாக்கின் வலிவெடுத்த நக்கி நம்மை முற்றிலும்
அவருக்கேற்ற பலியாக மாற்றும்படியாக. ஆமீன். கர்த்தா நல்லவர், கிருபை என்றதை உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க ஐயா. உம்முடைய காரியமாக நாங்கள் வாழ, உம்முடைய காரியமாக நாங்கள் போக, உம்முடைய காரியமாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய். தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பி வித் யூ.